डियर स्टूडेंट्स, हिस्ट्री चैप्टर 3 नाज़िज़्म एंड द राइज़ ऑफ हिटलर लेसन। टुडे वी आर गोइंग टू डिस्कस वेरी शॉर्ट आंसर क्वेश्चंस। क्वेश्चन नंबर 1, हु वाज़ द हिटलर्स प्रोपगंडा मिनिस्टर? कॉबल्स। அது அவருடைய பிரபகண்ட மினிஸ்டர் யார்? காபல்ஸ். கவு ஹிட்லர்ஸ் எண்ட் கேம் ஹிட்லர்ஸ் பிரபகண்டா மினிஸ்டர் காபல்ஸ் அண்ட் இஸ் என்டையர் ஃபேமிலி கமிட்டட் சூசைட் கலெக்டிவ்லி இன் இஸ் பெர்லின் பங்கர் இன் 30th April 1945. ஹிட்லரோட முடிவு எப்படி வந்துச்சு? அவர் தன்னை சூசைட் பண்ணிக்கிட்டார். அவர் மினிஸ்டர் அவர் ஃபேமிலியெலாம் சேர்ந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. வாட் வாஸ் நாசிசம்? நாசிசத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். அதான் ஒரே ஒரு கட்சி, அதாவது மற்ற ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதான் இது க்வெஸ்சன் நம்பர் 3. வாட் வாஸ் நாசிசம்? இட் வாஸ் எ சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பை ஹிட்லர் விச் யோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐடியா அபவுட் வேர்ல்டு அண்டு பாலிட்டிக்ஸ். எல்லாத்தை பற்றியும் இது சொல்லுது. வேர்ல்டை பற்றி, பாலிடிக்ஸை பற்றி, இந்த நாசிசத்தை கொள்கைகள் வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ண தான் நாசிசம். அண்ட் ஃபோர்த்து க்வெஸ்சன், விச் ட்ரிபியூனல் வாஸ் செட் அப் ஆஃப்டர் வேர்ல்டு வார் செகண்ட் to punish the Nazis for their crime against humanity? An international military tribunal at Nuremberg was set up to prosecute Nazi war criminals for crimes against peace and crimes against humanity and for war crimes. அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் மிலிட்ரி ட்ரிபியூனல் செட்டப் பண்ணுறாங்க. அதுதான் என்ன தெரியுமா? என்னது விச் ட்ரிபியூனல் வாஸ் செட்டப் ஆஃப்டர் த வேர்ல்டு வார் டு பனிஷ் த நாசிஸ் ஃபார் த கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமானிட்டி. ஹியூமானிட்டிக்கு நிறைய வந்து நாசிஸாக நான் சொல்கிறேன், நாசிக்குழு யாராவது ஏதோ தப்பு செஞ்சால் நிறைய வந்து பனிஷெல்லாம் பண்ணாங்க. அதை எந்த இது அது என்ன பாடி செட்டப் பண்ணாங்க? அந்த பாடி பேர் இன்டர்நேஷ்னல் மிலிட்ரி ட்ரிபியூனல். வாட் வாஸ் ஜெனோசிடல் வார்? இட் வாஸ் எ வார் which resulted in the mass murder of selected groups of innocent civilians of Europe. அந்த வாரில் இன்னோசன்ட்னால் ஒன்றும் தெரியாத சிவிலியன் ஆர்டினரி பீப்புளே எல்லாம் நினச்சாங்க, மர்டர் பண்ணுறாங்க, மர்டர் பண்ணால் கொலை பண்ணுறாங்க. அதுதான் என்னது வார், ஜெனோசிடியல் வார். க்வெஸ்சன் நம்பர் 6, ஹவ் வாஸ் ஜெர்மனி டிஃபீட்டட் இன் த வேர்ல்டு வார் 1? ஜெர்மனி made initial gains by occupying France and Belgium. However, the Allies countries England, France and Russia strengthened by US entry in 1917 won defeating Germany in November 1918. The World War ஃபஸ்ட்டில் ஜெர்மனி வந்து முதல்ல இனிஷியலில் நான் ஆரம்பத்தில் ஜெயிச்சுட்டு தான் இருந்துச்சு. இதை ஃப்ரான்ஸு அண்ட் பெல்ஜியத்தெல்லாம் கைப்பற்றுச்சு. ஆனால் போக போக அலைடு கண்ட்ரின்னு சொல்லியிருக்கேன், பெரிய நாடுகள் இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா, யூஎஸ் என்ட்ரி ஆனவுடனே ரொம்ப ஸ்ட்ரெங்க் ஆயிடுச்சு. அதனால் ஜெர்மனியை நான் டிஃபீட் பண்ணிருச்சு இந்த இயர் 1918. க்வெஸ்சன் நம்பர் 7, கவு ஜெர்மனி அடாப்டட் டெமோக்ராட்டிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப்டர் ஜெர்மனிஸ் டிஃபீட் இன் வேர்ல்டு வார் 1 அண்டு த அப்டிகேஷன் ஆஃப் தி எம்பரர் எ நேஷனல் அசம்பிளி மெட்டட் வெய்மர் அண்ட் எஸ்டாப்ளிஷ் எ டெமோக்ராட்டிக் கான்ஸ்டியூஷன் வித் எ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். நான் தான் சொல்கிறேன், வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டில் டிஃபீட் ஆகிடுச்சின்னு சொன்னேன். அப்புறம் வந்து எம்பரரும் அந்த பதவியிலேருந்து விலகி போயிடாரு. அதனால் நேஷனல் அசம்பிளி எங்கே மெட் பண்ணிச்சு? வெய்மர் ரிப்பப்ளிக் வாஸ் செட் அப். நெக்ஸ்ட்டு, வாட் வாஸ் ரெஜிஸ்டெக்? நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன், ரெஜிஸ்டெக்குங்கிறது ஜெர்மன் பார்லிமெண்ட் பேருன்னு சொல்லியிருக்கேன். அதான் இட் வாஸ் அ ஜெர்மன் பார்லிமெண்ட் ஃபார்ம்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஈக்குவல் அண்ட் யூனிவர்சல் ஓட்ஸ் காஸ்ட் பை ஆல் அடல்ட்ஸ் இன்க்ளூடிங் உமன். ஜெர்மன் எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ஓட்டு. அடல்ட்னா யார்? 18 வயசு நிரம்பியவங்க. உமனுக்கும் அங்கே ஓட்டுரிமை உண்டு. ரெஜிஸ்டெக்னது ஜெர்மன் பார்லிமெண்ட். க்வெஸ்சன் நம்பர் 9, நேம் த பீஸ் ட்ரீட்டி சைன்ட் ஆஃப்டர் வேர்ல்டு வார் 1. அதாவது வேர்ல்டு வாரில் நான் சொல்லியிருக்கேன், முதல் உலகப் போரில் வந்து அலைடு கண்ட்ரீஸும் வந்து எந்த சின்ன நாடுகள் பெரிய நாடுகளுக்கும் சண்டை நடந்துச்சு. எந்த உடன்படிக்கை ட்ரீட்டினா உடன்படிக்கை, எந்த உடன்படிக்கையோடு முடிஞ்சு? இப்போ ஒரு ரெண்டு பேருக்கும் வார் நடந்தால் ஏதாவது ஒரு உடன்படிக்கை நடக்கும். அது பிறகு எந்த உடன்படிக்கைனா, இட் வாஸ் கால்ட் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன் இந்த இதை பற்றி, ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸை பற்றி. க்வெஸ்சன் நம்பர் 10, How was Weimar Republic made to pay for the sins of the old empire?
answer the Weimar Republic carried the burden of war guilt and national humiliation and was financially crippled by being forced to pay war compensation. அதாவது எல்லோரும் சொன்னால் தான் சார் கிளாஸ் எடுக்கும்போதே சொன்னேன், வெய்மர் விபுலி தான் எல்லாம் காரணம். அதை டிடி ஆஃப் வெர்சல்ஸ் பிறாரம் முடியல. டிடி ஆஃப் வெர்சல்ஸ் தோத்த நாடுகள் வந்து ஜெயிச்ச நாடுகளுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருச்சின்னு சொன்னல, அது யார் காரணம்னு சொல்கிறாங்க, வெய்மர் விபுலிக்கு தான் இது ஆன்சர். த வெய்மர் விபுலி கேடி த பார்டன் ஆஃப் வார்கில்ட்டு, எல்லா பார்டனும் இது ஏற்றுக்கிடுச்சு, ஏற்றுடுச்சு எல்லாத்தையும். அதனால் ஃபினான்ஷியல்லாம் என்னாச்சு, கிரிப்பிள்னா முடங்கி போச்சு, நிறைய வார் காம்பன்சேஷன் நஷ்டஈடெல்லாம் கொடுத்துருச்சு யார், தோத்த நாடுகள் ஜெயிச்ச நாடுகளுக்கு. அதான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கூவர் கால்டு நவம்பர் கிரிமினல்ஸ். நவம்பர் கிரிமினல்ஸ்னு யார் அழைக்கப்படுகிறார்கள், தோஸ் கு சப்போர்ட்டட் த வெய்மர் ரிபப்ளிக்ஸ் மெயின்லி சோசியலிஸ்ட் கேத்தலிக்ஸ் அண்ட் டெமோக்ரேட்டிக்ஸ் வேர் மாக்கிங் கால்டு த நவம்பர் கிரிமினல்ஸ். யார் வெய்மர் ரிபப்ளிக்கு நிறைய பேர் பிடிக்கலை, அதனால தான் இவர் என்ன செய்கிறாங்க, நாசிசம் கொண்டு வரணும், நாசிசத்தை கொள்கையை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க, இந்த டெமோக்ரட்டியாக முறியடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் ஆனால் யார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் நவம்பர் கிரிமினல்ஸ். யார் சோசியலிஸ்ட் கேத்தலிக்ஸ் அண்ட் டெமோக்ரட்டிக் சப்போர்ட்டட் த யார் வெய்மர் ரிபப்ளிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தான் நவம்பர் கிரிமினல்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கூவர் ஃப்ரீ காப்ஸ். தேர் வாஸ் அன் அப்ரைசிங் இன் பெர்லின் demanding Soviet style government in Germany. Weimar Republic crushed this uprising with the help of a war veterans voluntary organization called Free Corps. Free Corps வந்து பெர்லினில் ஒரு அப்ரைசிங் ஒரு கிளர்ச்சி எழுது, நம்ம சோவியத் ஸ்டைல் ஆஃப் கவர்மெண்ட் இன் ஜெர்மனியில் வரணும்னு. ஆனால் வெய்மர் ரிபப்ளிக் கிரஸ்ட் எல்லா அப்ரைசிங் யார் வந்து கிரஸ் பண்ணிடுறா, வெய்மர் ரிபப்ளிக்கு வித் தி ஹெல்ப் ஆஃப் வார் வெட்டர்டைன் வாலண்டரி ஆர்கனைசேஷன். அந்த வாலண்டரி ஆர்கனைசேஷன் பேர் தான் ஃப்ரீ காப்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் ஹேப்பன் வென் ஜெர்மனி ரெஃப்யூஸ்டு டு பே வார் ரெப்பரேஷன் டு ஃப்ரான்ஸ். இன் 1923 ஜெர்மனி ரெஃப்யூஸ்டு டு பே த ஃப்ரெஞ்சு ஆக்குபைஸ் லீடிங் இண்டஸ்ட்ரியல் ஏரியா ரூர் டு கிளைம் தர் கோல். ஆனால் 1923 ஜெர்மனி ரெஃப்யூஸ் பண்ணிடுது டு பே, என்ன தெரியுமா, நான் சொன்னேன் இல்லை ஜெர்மனி தோற்று போச்சு இல்லை, அதான் நிறைய காம்பன்சேஷன் கொடுக்கல, அதனால் அது வந்து அதை மறுக்குது. இந்த ஃப்ரெஞ்சு ஆக்குபைடு எதை ஆக்குபை பண்ணிச்சு, லீடிங் இண்டஸ்ட்ரியல் ஏரியா ரூர் தான் அந்த டு கிளைம் தர் கோல், ஆனால் அங்கே தான் நிறைய கோல் டெபாசிட்டட் ஏரியா. நெக்ஸ்ட்டு, ஒய் த வேல்யூ ஆஃப் ஜெர்மன் கரன்சி மார்க் ஃபெல். ஆன்சர், வென் ஃப்ரெஞ்ச் ஆக்குபை ரூர் ஏரியா ஜெர்மனி ரீட்டைல்டு வித் பாசிவ் ரெசிஸ்டன்ட் அண்ட் பிரிண்டட் பேப்பர் கரன்சி ரெக்லெஸ்லி. இது டூ மச் ஆஃப் பிரிண்டட் மணி இன் சர்க்குலேஷன் தி வேல்யூ ஆஃப் ஜெர்மன் மார்க் ஃபெல். ஏற்கனவே கிளாஸ் எடுக்கும்போது சொல்லிக்கிறேன், டூ மச் ஆஃப் மணி வந்து சர்க்குலேஷன் ஆகும்போது நிறைய வந்து பிரிண்ட் பண்ண உடனே அந்த வந்து வேல்யூ வந்து என்ன இது, வேல்யூ ஆஃப் ஜெர்மன் மார்க் வந்து அதாவது ஃபெல் ஆயிருது, அதாவது ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுது. எல்லா கரன்சி நோட்டுகள் புழக்கத்தில் வர என்ன செய்யுது, அதனோட மதிப்பு குறைஞ்சிருது. What does hyper inflation means? It is a situation when prices rise phenomenally high. ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிறைய வந்து ஒரு பொருளோட விலைகள் வந்து ரொம்ப ஏற்றமாகிறது தான் என்னது, ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். க்வெஸ்சன் நம்பர் 16, கவ் ஜெர்மனி கேம் அவுட் ஆஃப் திஸ் ஃபினான்ஷியல் கிரைசஸ். ஆன்சர்ஸ், த அமெரிக்கன் பெயில்டு ஜெர்மனி அவுட் ஆஃப் த கிரைசஸ் பை இன்ட்ரொடியூசிங் டவ்ஸ் பிளான் which reworked the terms of reparation to ease the financial burden on Germany. ஜெர்மனி வந்து பொருளாதார நெருக்கலேருந்து வெளியே வர்றதுக்கு அமெரிக்கா நிறைய ஹெல்ப் பண்ணுது, ஒரு பிளானை இன்ட்ரடியூஸ் பண்ண, அந்த பிளான் பேர் தான் டவ்ஸ் பிளான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 17, வாட் வாஸ் த கண்டிஷன் ஆஃப் அன்எம்ப்ளாய்டு யூத் இன் ஜெர்மனி டூரிங் எக்கனாமிக் கிரைசஸ். ஆன்சர், அன்எம்ப்ளாய்டு யூத் பிளேடு கார்ட்ஸ் ஆர் சிம்பிளி சேட் ஆன் அட் ஸ்ட்ரீட் கார்னர்ஸ் ஆர் டிஸ்பரேட்லி க்யூட் அப் அட் த லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச். அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் பொருளாதார நெருக்கடியான காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, அதை திருமணம் உட்காந்து சும்மா வெட்டி பேச்சு பேசுகிறது, இல்லாட்டா கார்டு விளையாடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. வாட் வாஸ் ப்ராலிட்டேரியனைசேஷன் மீன்ஸ், அது இட் இஸ் எ ஃபியர் ஆர் ஆங்ஸைட்டி ஆஃப் பீயிங் ரெடியூஸ்டு டு த ரேங்க் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ். அதாவது ஒர்க்கிங் கிளாஸ்னால் தொழிலாளருடைய ரேங்கெல்லாம், ஒர்க்கிங் கிளாஸ்னால் யார், தொழிலாளருடைய ரேங்கெல்லாம் குறைக்கிறது தான் இந்த ப்ராலிட்டேரியன்ஸ். வாட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் வாஸ் த ஆர்டிக்கல் 48 ஆஃப் வெய்மர் ரிபப்ளிக்.
வெய்மரி பைபிள்களோட ஆர்டிகல் 48 என்னது? இட் கேவ் த பிரசிடென்ட் த பவர் டு இம்போஸ் ஜெர்மனி சாரி டு இம்போஸ் எமர்ஜென்சி சஸ்பெண்டட் சிவில் ரைட்ஸ் அண்ட் ரூல் பை டிகிரி. அந்த நம்மளுடைய இந்தியாவிலையும் பிரசிடென்ட்ஸ்க்கு எமர்ஜென்சி பவரில் இருக்குது. அதாவது நெருக்கடியான காலத்தில் வந்து கவர்மெண்ட் சர்வன்ட்ஸோட சேலரியெல்லாம் கட் பண்ணுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி தான் வெய்மரி விபிளிக்கில் ஆர்டிகல் 58 வெய்மரி விபிள் யாருக்கு பவர், பிரசிடென்ட்க்கு என்ன பவர் கொடுத்துருக்கு, அதாவது சிவில் ரைட்ஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதாவது நீக்கிறதுக்கெல்லாம் உரிமை உண்டு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ வாஸ் ஹிட்லர்? ஹிட்லர் வாஸ் பார்ன் இன் 1889 இன் ஆஸ்ட்ரியா, ஸ்பெண்ட் இஸ் யூத் இன் பாவர்ட்டி. வென் த வேர்ல்டு வார் ஃபஸ்ட் ப்ரோக் அவுட் ஹி என்ரோல்டு ஃபார் ஆர்மி, ஆக்டட் அஸ் எ மெசஞ்சர் இன் த ஃப்ரண்ட், பிகேம் எ கார்பரல் அண்ட் ஏண்ட் மெடல் ஃபார் பிரேவரி. நான் சொன்னேன் ஹிட்லர் வந்து 1889 ஆஸ்ட்ரியாவில் பிறந்தார். அவர் இளமையில் ரொம்ப பாவர்ட்டியில் தான் வறுமையில் தான் வாடினார். வேர்ல்டு வார் 1914 ப்ரோக் அவுட் ஆகும்போது இவர் ஆர்மியில் சேர்ந்து நிறைய வந்து அந்த வேர்ல்டு வார்க்காக பாடுபட்டார். அவருடைய தைரியத்துக்கும் திறமைக்கும் மெடல் கொடுக்காங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் டேக் டவுன் ஹோம்ஒர்க், நம்ம லெசன் 3 ஹிஸ்ட்ரியில் நாசிசம் அண்ட் த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் 20 க்வெஸ்சன்ஸு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யுவர் ரைட் இன் யுவர் ஹிஸ்ட்ரி நோட்புக் அண்ட் ஸ்டடி ஆல்சோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.